வெல்கம் டு ராஜித் ஹோம் குக். ரோஜா ஆப்பிள் ஜாம், வாட்டர் ஆப்பிள் ஜாம் சொல்லலாம், ஜாம்பக்கா ஜாம் சொல்லலாம், நிறைய பேர் உண்டு. வாட்டர் ஆப்பிள்னு சொல்லலாம், பெல் ஆப்பிள்னு சொல்லலாம். இந்த ரோஜா ஆப்பிளில் தான் ரோஜா ஆப்பிள் ஜாம், ஜாம்பக்கா ஜாம் சொல்லலாம். அதான் செய்ய போகிறேன் இன்னைக்கு. ரோஜா ஆப்பிள் ஜாம் செய்ய தேவையான பொருட்கள் இந்த மாதிரி. ஜாம்பக்காய் எடுத்துக்கணும், இதுக்கு பேர் ஜாம்பக்காய்ன்னு சொல்லலாம், ரோஜாப்பிள்னு சொல்லலாம். அதை வந்து ரோஜாப்பிள் ஜாம் சொல்கிறேன். இதில் உள்ள சீட்ஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். ரோஜாப்பிள்னு சொல்கிறேன். இந்த ஜாம்பக்காயை எப்படி சீட்ஸ் எல்லாமே எடுக்குதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி முழு ஜாம்பக்காயை எடுத்து இந்த மாதிரி கத்திச்சுக்கு ரெண்டாக எடுத்தோம்னா இதுக்குள்ள வந்து சீட்ஸ் மாதிரி இருக்கும். இதில் சீட்ஸ் இல்லை, கொஞ்சம் பிஞ்சாக இருக்கிறதுனால. நெக்ஸ்ட்டு சீட்ஸ் இருந்தால் சீட்ஸ் எடுத்து வெளியே போட்டுருணும். இதில் சீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் சீட்ஸு. இதை வந்து போடக்கூடாது, கீழே போட்டு இந்த மாதிரி க்ளீன் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு இது வந்து முழுசு இருக்கும் போது வாட்டரில் வாஷ் பண்ணிட்டேன். இந்த ஜாம் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட் சாப்பிட்றதுக்கு. இந்த சீட்ஸ்லாம் போட வேண்டாம், கீழே போட்டுடலாம். இதுதான் ஜாம்பக்காய், வாட்டர் ஆப்பிள், பனீர் ஆப்பிள், ரோஜா ஆப்பிள்னு சொல்லலாம். இதை தான் ஜாம் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஜாம்பக்காயை விதையெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இது ஜாம் செய்யறதுக்கு வெள்ளம் வேணும், வெள்ளத்தை வந்து அச்சு உள்ளதை பாக காய்ச்சிக்கலாம். வாட்டர் கொஞ்சம் தேவை, ஏன்னா இதை அரைக்கிறது வேணும் பார்த்தீங்களா, பாக காய்ச்சிருக்கும், இதுக்கும் வாட்டர் தேவை. ஃபஸ்ட் இது வந்து நல்லா கொஞ்சம் குறகப்பாக அரைக்கணும் வச்சுக்கலாம், மையை அரைக்கணும் வச்சுக்கலாம். ஜாம் வந்து நமக்கு எந்த பக்கத்தில் தேவையோ அந்த பக்கத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அரைச்சிக்கலாம். நான் கொஞ்சம் மையாக தான் அரைக்க போகிறேன். ரோஜாப்பிள் ஜாம் செய்யறதுக்கு அச்சு உள்ளதை பாக காய்ச்சிக்கலாம், கொஞ்சம் வாட்டர் சேர்த்துக்கலாம். ரோஜாப்பிள மிக்ஸில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப மைய அரைக்க வேணாம், கொஞ்சம் குறகலாக அரைச்சிக்கலாம். ஜார் பத்தலை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கிறேன். இப்போ வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் பாதி அரைச்சிருக்கேன், திருப்பி இதை ஆட் பண்ணிடலாம். ஜாம்பக்காய்ன்னு சொல்கிறேன், ரோஜா ஆப்பிள், பனீர் ஆப்பிள்னு சொல்லலாம், ஜாம்பக்காய்ன்னு சொல்லலாம், ரோஜா ஆப்பிள்னு சொல்லலாம். மிக்சியில் வந்து குறகலாக அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. ஜாம்பக்காய்ன்னு சொல்கிறேன், இந்த ரோஜா ஆப்பிள், பனீர் ஆப்பிள்னு சொல்கிறேன், ஜாம்பக்காயில் தான் ஜாம் செய்யக்காண்டி அதை விதையை நீக்கிட்டு இந்த மாதிரி மிக்ஸியில் அரைச்சாச்சு. ரோஜாப்பிள் ஜாம் எப்படி சேர்ந்து வீடியோ தெரிஞ்சுக்கணும்னா, ராஜித் ஹோம்க்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஜாம்பாய்க்கான்னு சொல்கிற ரோஜாப்பிள் ஜாம் எப்படி சேர்ந்து தெரிஞ்சுக்கலாம். ஜாம்பாய்க்காவை இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சாச்சு. இதை அப்படி ஆட் பண்ணிக்கலாம். பார்த்ததுல எப்படி கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது பார்த்தீங்களா, பார்க்கவே செம அழகு, கலரே அவ்வளோ அழகாக இருக்குது. ரோஜாப்பிள்னு சொன்னோன்னா ரோஜா பூ அரைச்சிட்டு நினைக்க வேண்டாம், இது ஒரு ஜாம்பைக்கான்னு சொல்கிற ஒரு பழம் தான். இதைத்தான் வந்து ஜாம்பைக்கான்னு சொல்லுவாங்க. அதைத்தான் வந்து அதனோட நடுவில் சீட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சிருக்கேன். அச்சுளத்தை ஆட் பண்ணிக்கலாம். அச்சுளத்தில் மண் இருந்தால், மண் தூசி இருந்தால் நம்ம வந்து காய்ச்சி நம்ம பாக ஆட் பண்ணிக்கலாம். அச்சுளத்தில் மண் இல்லைன்னா சுத்தமான வெள்ளம் வந்து அப்படி ஆட் பண்ணிக்கலாம், முழுசாக ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் பார்த்துட்டு இனிப்பு போகாமல் பார்த்துட்டு திருப்பி சேர்த்துக்கலாம் வேணாம். ஏன்னா வந்து இது வந்து ஜாம்பிக்காய் வந்து ரோஜா அப்படின்னு நிறைய சேர்த்துருக்கேன். ஸோ வந்து வெள்ளம் நோய் சேர்த்தோம்னா சேர்த்துக்கலாம். இனிப்பு நம்ம தேவைப்படுமோ போட்டுக்கலாம். சீனியில் செய்ய வேண்டாம், வெள்ளை சீனியில் செய்ய வேண்டாம், வெள்ளம் தான் செஞ்சால் தான் குழந்தைங்களுக்குலாம் சாப்பிட நல்லாயிருக்கும், எல்லாருக்குமே கொடுக்கலாம். சிறிய வந்து பதினஞ்சு சாப்பிட்லாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும், இது நானாக செஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு தான். இந்த ஜாம் பழம் வந்து
இந்த ஜாம்பைக்காய் வந்து ரொம்ப வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். சில மரங்களில் உள்ள பழம் வந்து புளி இனிப்பாக இருக்கும். இது வந்து புளிப்பு இருக்கிறதுனால இதை எப்படியோ அது உடம்பு ரொம்ப ரொம்ப நல்லது பார்த்தீங்களா, சத்துள்ளது பார்த்தீங்களா. இது எப்படி உடம்புக்கு நம்ம சேர்த்துக்கணுன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு இந்த மாதிரி மிக்சி வச்சு நானே செஞ்சேன். செஞ்சு அந்த மாதிரி ஜாம்பாரி செஞ்சு சாப்பிட ஆரம்பித்தேன். அதைத்தான் இப்போ வந்து உங்களுக்கு வீடியோவை செஞ்சு காட்டிக்கிட்டு இருக்கேன். வீட்டில் போட பார்க்குறேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். ரோஜாப்பிள் ஜாம் எப்படி செய்யணும் தெரிஞ்சுக்கலாம். ஜாம்பைக்காய், வாட்டர் ஆப்பிள், பனீர் ஆப்பிள், ரோஜா ஆப்பிள்னு சொல்கிற இந்த ஜாம்பைக்காய் தான் ஜாம் செஞ்சிட்ருக்கேன். இதை உள்ள விதையெல்லாம் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் குறவை பறித்து இந்த மாதிரி அச்சு வளத்தை போட்டு ஜாமாக செஞ்சிட்ருக்கேன். எவ்வளோ அழகாக பிங்க் கலர்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இதை பார்த்தாலே சாப்பிட்ணும் அவ்வளோ ஆசையாக இருக்கும். ஆனால் பார்த்தோன்னா ரொம்ப தித்திப்பான பழம் நினைக்க வேண்டாம். கொஞ்சம் புளிப்புசமாக இருக்கும், சாப்பிட்றது கொஞ்சம் பல்லு பூசமாக இருக்கும். ஸோ வந்து இவ்வளோ பழத்தை எப்படி நம்ம சாப்பிட்றதுன்னு யோசிக்கும் போது இந்த மாதிரி ஜாம் செஞ்சு நான் பழகினேன். இது நானாக செஞ்சதாகும், யாரும் சொல்லி கொடுத்து செய்யலை. ஏன்னா இந்த சத்துக்கள் அதிகம், என்ன சத்துக்கள் இருக்குன்னா இந்த பயிர் ஆப்பிள்ன்னு சொல்கிற ரோஜா ஆப்பிளில். இந்த ரோஜா ஆப்பிளை பார்க்கும்போதே சாப்பிட்ணும்னு அவ்வளோ ஆசையாக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அட்ராக்டிவான கண்ணாடி மாதிரி ஜொலிக்கிற மாதிரி இருக்கும் இந்த ரோஜா ஆப்பிள். பனீர் ஆப்பிள்னு சொல்கிற வாட்டர் ஆப்பிள். ஃபஸ்ட்டு இந்த ஜாம்பக்காய்க்கு எத்தனை விதமான பேர்கள் பார்ப்போம். பனீர் ஆப்பிள், வாட்டர் ஆப்பிள், ரோஜா ஆப்பிள், பெல் பழம், ஜாமுன் பழம்னு சொல்லுவாங்க. இவ்வளோ பேர்கள் இருக்குது இந்த ஜாம்பக்காய்க்கு. அதுதான் வந்து ரோஜா ஆப்பிள்னு சொல்லி ஜாம் செஞ்சிட்ருக்கேன். இந்த ரோஜாப்பிள்ள ஜாம்பைக்கால நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. சக்கர நோய்களுக்கான வாட்டராப்பிள்னு சொல்லலாம். இனிப்பு புளிப்பு கொஞ்சம் தோற்பு சுவையில் இந்த ரோஜாப்பிள் ஜாம்பைக்கான்னு சொல்கிறது. ஸோ வந்து சக்கர நோய்கள் நல்லா விரும்பி சாப்பிட்லாம். இந்த ஜாம்பைக்காய் ஆகஸ்ட் டு நவம்பர் வரைக்கும் நல்ல சீசன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் தான் காய்க்கும் மரத்தில். ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் இந்த பழம் எப்படி இருக்குன்னா இளம் பச்சை நிறத்தில் இருக்கும். அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறி இந்த மாதிரி பிங்க் கலர் ஆகி இந்த மாதிரி மரத்தை வந்து தொங்க விட்டு பறிக்காமல் விட்டோன்னா டார்க் ரெட்டாக மாறும், டார்க் பிங்க் கலரில் மாறும். பார்க்கவே அப்படியே இந்த ரோஜா பூ ஆப்பிள் குட்டி குட்டி ஆப்பிள் தொங்குற மாதிரி இருக்கும். ரோஜாவும் ஆப்பிளும் கலந்த மாடலாக பார்த்திங்கன்னா ரோஜா ஆப்பிள்னு சொல்கிறது. எப்படி பிங்க் கலர்ன்றது நேராக கொஞ்சம் டார்க் கலரில் மாறிச்சு பார்த்தீங்களா. இன்னும் அப்படியே வந்து ஜாம் பதத்துக்கு வரணும். அப்படி அந்த வெள்ளம்லாம் சேர்ந்து நீர்த்தன்மெல்லாம் வற்றி நம்ம கடையில் எப்படி ஜாம் வாங்கும்போது எப்போ இருக்குமோ அதே மாதிரி டேஸ்ட்டுக்கு வரணும். அப்புறம் சில்வர் பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிது சப்பாத்திக்கு ப்ரெட்டுக்கு தடவை சாப்பிட்ற டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வேறு வீடியோவில் பலாப்பழ சீசன் வரும்போது பலாப்பழத்தில் எப்படி ஜாம் செய்கிறது, ஜாக் ஃப்ரூட்ஸ் ஜாம் அது எப்படி செஞ்சுக்கலாம், அப்புறம் அன்னாச்சி பழம் அன்னாச்சி பழத்தில் எப்படி ஜாம் செய்கிறது, இப்படி எல்லாமே நான் வந்து வீடியோவில் வந்து அப்பப்போ செய்கிறத அட்வைட் பண்ணிகிட்டே இருப்ப பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பார்த்தோன்னா ஜாம்பைக்கான்னு சொல்கிறேன். இந்த ரோஜா ஆப்பிளில் எப்படி ஜாம் செய்யணும் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா வந்து இதெல்லாம் ரொம்ப சாப்பிட முடியாது. இந்த ஜாம்பைக்காங்கிறது ரொம்ப கொஞ்சம் புளிப்பு சுவையாக இருக்கும், ஒன்று ரெண்டு கொஞ்சம் நல்லா டார்க் ரெட்டாகி இனிப்பாக இருக்கும். ஸோ வந்து இந்த பழத்தை வந்து நம்ம முழுமையான சத்துக்கள் பெறணும்னா ரொம்ப வந்து சாப்பிட்டு அந்த சத்துக்களை பெற முடியாது. ஸோ அந்த மாதிரி ஜாமாக செஞ்சிச்சுன்னா வீட்டில் உள்ள அனைவரும் சாப்பிட்லாம். ராஜிகுமுக்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரோஜாபிள் ஜாம் எப்படி செஞ்சு தெரிஞ்சுக்கலாம். இந்த ஜாம் செய்யும்போது எப்படி படப்படப்படன்னு தெரிக்கி பார்த்தீங்களா, பக்கத்தில் நிற்க முடியாது. ஸோ வந்து கொஞ்சம் தள்ளியாக நினைக்கணும், இல்லை ஒரு மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் சிம்மில் போட்டு. சீக்கிரம் செய்யணும் பக்கத்தில் இருந்து கிணிட்டே இருக்கணும் நம்ம. ஏன்னா சிம்மில் போட்டுட்டு ஒரு மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டுலாம். எப்படி படப்படம் தெரிக்கி பார்த்தீங்களா. என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரோஜா ஆப்பிள் ஜாம் எப்படி செஞ்சுருக்கலாம் வீடியோவில் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ரோஜா ஆப்பிள் ஜாம் ரெடி ஆகிட்டே இருக்குது. ரோஜா ஆப்பிள் சொன்னால் ரோஜா பூவில் செய்ய நினைக்க வேண்டாம், ரோஜா பூ கிடையாது. இந்த ஜாம்பைக்கான்னு சொல்கிறேன், இதுதான் ரோஜா ஆப்பிள் சொல்கிறேன். இதுக்கு நிறைய பேர்கள் உண்டு, ஜாம்பைக்கான்னு உண்டு, ரோஜா ஆப்பிள் சொல்லலாம், பனீர் ஆப்பிள்னு சொல்லலாம், வாட்டர் ஆப்பிள்னு சொல்லலாம், நிறைய பேர்கள் இருக்குது. பெல் பழம் சொல்லலாம். ஏன்னா மரத்தில் தொங்கும்போது பெல் பெல்லாக தொங்குற மாதிரி இருக்கும், கலர் கலர் அதெல்லாம் பிங்க் கலர் பெல் பெல்லாக தொங்குற மாதிரி தான் பெல் பழம். ரோஜா பூ தொங்குற மாதிரியே இருக்கும், ரோஜாவும் ஆப்பிளும் கலந்த மாதிரி இருக்கும். அப்படியே கண்ணாடி மாதிரி எப்படி ஜொலிக்கு பார்த்தீங்களா. அந்த பழத்தை பார்த்தாலே சாப்பிடணும் ஆசையாக இருக்கும். அதுதான் இன்றைக்கி ஜாம் செஞ்சுருக்கேன். வீடியோவில் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். என்னோடய சேனல் அப்படியே லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவில் ஸ்கிப் பண்ணால் பார்த்தா தான் இந்த ஜாம்பைக்காய் ஜாம் சொல்கிறேன், ரோஜாப்பிள் ஜாம் எப்படி சொல்லி வச்சுக்கலாம். இல்லை வேறு எதுவுமே நான் சேர்க்கல, இந்த ஜாம்பைக்காய் சொல்கிறேன் ரோஜாப்பிள. அந்த சீட்ஸ்லாம் நீக்கிட்டு மிக்சியில் நல்லா இந்த குறை குறப்பாக அரைச்சிட்டு அச்சு வளர்த்து சேர்த்து இந்த மாதிரி செஞ்சிட்ருக்கேன்.
திக்காக அப்படி ஜாம் பத்து வந்துச்சுன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்ருலாம். ரொம்ப சிம்பிள் செய்கிறது, சத்தானது கூட. இந்த ஜாம்பைக்காயில் என்ன சத்துக்கள்னு பார்க்கலாம். விட்டமின் சி இருக்குது, விட்டமின் ஏ, தயமின், விட்டமின் பி ஒன், பி த்ரீ, கால்சியம், இவ்வளோ சத்துக்கள் இருக்குது இந்த ஜாம்பாய்க்கான்னு சொல்கிற ரோஜா பில்லை. இந்த ஜாம்பாய்க்கான்னு சொல்கிற ரோஜா பில்லை பாஸ்பரஸ், மக்னீஷியம், கந்தகச்சத்துக்கும் நிறையா இருக்குது. இந்த பனீர் அப்படின்னு சொல்கிற ஜாம்பாய்க்காயில் இனிப்பு சுவை இருந்தாலுமே சுகர் நோயாளிகள் ரொம்ப சாப்பிட்லாம். ஏன்னா வந்து டைப் டூ வகை சுகர் வந்து கண்ட்ரோல் பண்ணும் இந்த ஜாம்பாய்க்காய் சொல்கிற ரோஜாப்பிள். இதில் இனிப்பு சுவை இருக்கிறதுனால சாப்பிடணும்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா இனிப்பு சுவை வந்து ரொம்ப கம்மி தான், ரொம்ப அதிகம் ரொம்ப தித்திப்பாருன்னு சொல்ல முடியாது. புளிப்பு சுவையும் கலந்தது தான். உடல் வறட்சி, தோல் வறட்சி உள்ளவங்க வந்து இந்த ஜாம்பாய்க்காய் சாப்பிட்லாம். ஏன்னா அதில் நீர்ச்சத்து அதிகமுள்ள பழம் சாப்பிடும்போது நம்ம நீர்ச்சத்து குறைபாடை நீக்கும், உடல் சூட்டை குறைக்கும், உடல் வறட்சியை நீக்கும். அயன் கண்டன் இருக்கிறதுனால தலைமுடி ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். இந்த ஜாம்பாய்க்காய்னு சொல்கிற ரோஜாப்பிள்ளை டோனின்ங்கிற வேதிப்பொருள் இருக்குது, தெர்பினாய்ட், பீட்டாசிட்டோ, ஸ்ட்ரால் உள்ளது. அதிக நீர்ச்சத்துக்கள் உள்ள இந்த ரோஜாப்பிள்ளை நம்ம வந்து சாப்பாட்டில் தான் எதுவுமே சாப்பிட்றலாம். அப்படியே பல ஃப்ரெஷ்ஷாக பறிச்சு கூட ரெண்டு டெய்லி ஒரு ரெண்டு பழம் சாப்பிட்லாம். இல்லை இந்த மாதிரி ஜாமாய் செஞ்சு சாப்பிட்லாம். பக்கத்தில் இருந்தே கழுவிட்டே இருக்கணும், நல்லா பிடிச்சிடும். ரோஜா ஆப்பிள் ஜாம் ரெடியாகிட்டே இருக்குது. பன்னீர் ஆப்பிள் ஜாம் சொல்லலாம், ஜாம்பாய்க்காய் ஜாம் சொல்லலாம். எப்படி ஒரு அல்வா பத்துக்கு மாறுது பார்த்தீங்களா, அந்த வெள்ளப்பா வெள்ளம் எல்லாம் கரைஞ்சது, இந்த வெள்ளப்பாவு எல்லாம் வந்து இறுகி எப்படி நீச்சத்தாக இருந்தது எப்படி வத்திச்சு பார்த்தீங்களா. இந்த வெள்ளமும் ஜாம்பாய்க்காய் செஞ்சு அப்படியே அப்சர்வ் ஆயிடுச்சு வந்து கொஞ்சம் மிக்ஸ் ஆகி அல்வா பத்துக்கு வந்துச்சு. நம்ம இந்த மாதிரி திக்காக எடுத்தாலும் நீச்சத்துலாம் போனோம்னா பொருளை கிண்டி இறக்கினா தான் கெட்டு போகாது. ஒரு நாலஞ்சாலும் வச்சு சாப்பிட்லாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். ப்ரெட்டுக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு, வெறும் கிடந்த டீ பக்கம் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட் அருமையாக இருக்கும். சிறியவங்க வந்து பெரியவங்க வரைக்கும் அனைவரும் சாப்பிட்லாம். இந்த ஜாம்பாய்க்காய் ஜாம் சொல்கிறேன், ரோஜா ஆப்பிள் ஜாம். இதில் வேறு எதுவுமே நம்ம சேர்க்கலாம், கெமிக்கல் எதுவுமே சேர்க்கலாம், கெட்டு போகாமல் இருக்கக்காண்டி. வீட்டில் அப்படியே வந்து சுத்தமாக செஞ்சது, வெறும் வெள்ளமும் இந்த ரோஜாப்பில் அப்படியே அரைச்சி மிக்சியில் அரைச்சி சேர்த்துருக்கேன் அவ்வளோதான். இந்த ஜாம் சொன்னோன்னா கெட்டு போகாமல் இருக்காண்டி எதை சேர்த்துக்க நினைக்க வேணாம், சுத்தமான ஜாம். எப்படி ஒரு அல்வா பார்த்து கொண்டு வச்சு பார்த்தீங்களா, அந்த நேரில் ஆஃப் பண்ணிடலாம். இதெல்லாம் முறிகிடும், இதெல்லாம் கரெக்டான பக்குவம். ரோஜா பில்ஜாம் ரெடி ஆகிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணுற ஸ்டேஜ் வந்துடுச்சு, எல்லாம் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் போதும். ஜாம் ரெடி ஆகிடுச்சு, ரோஜா பில்ஜாம் செய்யும்போது எவ்வளோ இருந்தது இப்போ எவ்வளோ மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா, அப்படி சொருளை வதங்கிடுச்சு, வெள்ளம் அதெல்லாம் சேர்ந்து அச்சுறுத்தோடு சேர்ந்து. இது அப்படியே நம்ம சில்வர் பாக்ஸில் போட்டு மூடி போட்டு மூடிச்சுன்னா ரொம்ப நாள் கெட்டு போகாது, ஒரு நாலஞ்சு நாள் சாப்பிட்லாம். இதை தான் ஜாம ரெடி பண்ணியிருக்கேன். ஜாம்பாய்க்கான்னு சொல்கிறேன், பனீர் ஆப்பிள்னு சொல்லப்படுறேன், வாட்டர் ஆப்பிள்னு சொல்கிறேன், ரோஜா ஆப்பிளில் தான் ஜாம் செஞ்சுருக்கேன். செஞ்சு முடித்தாச்சு. அவ்வளோ சத்தானது, நீச்சத்துடைய நீச்சத்துக்கள் நிறைஞ்ச ஒரு ஜாம்பாய்க்காய் பழம் சொல்லலாம். அதான் வந்து அச்சோளம் போட்டு இந்த மாதிரி ஜாமா செஞ்சுருக்கேன். வீடியோவில் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ராஜித் குமுக்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் டீட்டில் கொடுக்க பாருங்கள். ஜாம்பாய்க்காய் சொல்கிறேன், ரோஜா ஆப்பிள் தான் இந்த ஜாம் செஞ்சுருக்கேன். டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும், புளிப்பும் இனிப்பும் கலந்துருக்கும், அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும். எனக்கு அச்சு உளம் போட்டிருக்க இனிப்புக்கு ரொம்ப சத்தானது, சுவையானது, நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு
கடையில் வாங்குற ஜாமோட சுத்தமானது கூட ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஹெல்த். நம்ம வீட்டில் வந்து நல்ல ஒரு சுத்தமான பொருளை செஞ்சு சாப்பிட்றோம் சொல்லி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு வரும்போது இந்த மாதிரி ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ஒரு பெரிய ஜார் நிறைய போட்டு அரைச்சேன், ஆனாலும் இவ்வளோதான் ஜாம் வரும். ஏன்னா அந்தளவுக்கு நம்ம கிளறி எடுத்திருக்கோம் அல்வா பார்த்துக்கு. ஏன்னா கெட்டு போகக்கூடாது பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் செஞ்சு சாப்பிடும்போது. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். ரோஜா பில் ஜாம் எப்படி செஞ்சு செஞ்சுக்கலாம். பக்கத்தில் நம்ம கிண்ட போய் தான் இன்னும் கிளற போய் தான் பாதரில் ஓட்டலை, சுத்தமாக வந்து அடி பிடிக்காம வந்துருக்கு. ரோஜா ஆப்பிள் ஜாம் செஞ்சுக்கிட்ட வீடியோ எப்படி சொன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்க, டிஸ்கிரிப்ஷன்ல டீட்டெயில் ஃபுல்லாக போட்டிருக்கேன். இந்த மாதிரி அடி கனமான பாத்திரத்தை செஞ்சாதான் ஒட்டாது பாத்திரத்தில். ஸோ இந்த மாதிரி அடிக்கடமான பார்த்து தான் இந்த மாதிரி ஜாம்லாம் செய்யணும். ரோஜா பில் ஜாம்